ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக். இது தமிழ் கேமர்ஸ் பிரதர்ஹுட் டிஜிபி. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வரப்போகிற பிப்ரவரி 25ஆம் தேதி உங்களால் வந்து ஒரு 8 மணி நேரம் கேம் விளையாட முடியாது. ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு, ஒரு 2 மாதம் கழிச்சு ஒரு அப்டேட் வரப்போகுது, 500 MB ஒரு அப்டேட் வரப்போகுது. ஸோ அந்த அப்டேட்டில் வந்து என்னென்ன வரப்போகுதுன்னு ஏற்கனவே நாங்கள் ஒவ்வொரு வீடியோவாக போட்டிருந்தோம். ஸோ அதோட எல்லாத்தையும் மொத்தமாக ஒரே வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல போகிறோம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் நேற்றே சொல்லியிருந்தேன், நான் வந்து நிறையா தமிழ் பிளேயர்ஸ் வந்து இனிமேல் ப்ரொமோட் பண்ண போகிறேன் நல்லா விளாட்றவங்களான்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அவங்கள போய் கன்ஃபார்மாக அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணணும், அவங்க வீடியோஸ்லாம் பார்க்கணுன்ட்டு இல்லை, நான் வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறேன். சப்போஸ் அதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் போய் பாருங்களே தவிர உங்களை யாரும் ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தக் கேமிங், அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஸோ இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஃப்ரெண்டு பிரவீன். ஸோ நானும் இவனும் ரொம்ப நாளாக கேம் விளாண்டுருக்கோம். இவன் இப்போ தான் ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சேனல் ஆரம்பித்தான். ஸோ அவனோட சேனலோட டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே லிங்கில் போட்டிருக்கேன், நீங்கள் போய் அவனோட வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பண்ணுங்கள், நீங்கள் வந்து நான் சொன்னேன் அப்படிங்கிறக்காக பண்ணாதீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அவன் வீடியோ, கன்ஃபார்மாக பிடிக்கும் உங்களுக்கு. ஏன்னா அந்தளவுக்கு செம்மையாக பண்ணுவான், செம்மையாக பேசுவான். ஸோ நீங்கள் அதை போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் அவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நிறைய அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாமல் நல்லா விளாட்ற ஒவ்வொரு தமிழ் பிளேயர்ஸையும் நான் வந்து இனிமேட்டு ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நம்ம தான் பண்ணணும், தமிழ் பிளேயர்ஸ்க்கு தமிழ் பசங்க நம்ம தான் சப்போர்ட் பண்ணணும். நிறையா பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து நான் கன்ஃபார்மாக சப்போர்ட் பண்ணுவேன் கைஸ். இது வரைக்கும் நாங்கள் ஏகப்பட்ட தமிழ் பிளேயர்ஸ் வந்து சொல்லியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி நிறைய பேர்த்து வந்து சொல்ல போகிறேன். இந்த மாதிரி வந்து இனிமேல் கண்டினியூஸாக வாரத்துக்கு ஒரு தமிழ் பிளேயரை பற்றியாச்சும் நான் சொல்லுவேன், சமையான பிளேயரை பற்றி. கண்டிப்பாக அவரோட சேனல் இல்லைனா வந்து அவரோட யூசர் ஐடியை வச்சு நான் கண்டிப்பாக ப்ரொமோட் பண்ணுவேன். நேற்று போட்ட வீடியோக்கு வந்து நிறையா ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. நிறைய பேர் என்ன இது பண்ணாங்கன்னா, ஃபேமஸ் பிளேயர்ஸ். ஆக்சுவலாக நேற்று நான் வந்து வீடியோவில் போடவே இல்லை, நான் போட்டவங்க எல்லாருமே டாப் பிளேயர்ஸ். ஸோ அவங்கள பற்றி தான் நேற்று வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு, அதுக்காக ஒரு கிளாரிட்டிக்காக தான் சொன்னேன் கைஸ். அண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு கேரக்டர் வரப்போகுது, ஃபீமேல் கேரக்டர். ஸோ இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணிடும். இந்த சர்க்கிள்குள்ளே இருந்தால் நம்ம டீம்மேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா டேமேஜ் வந்து கம்மியாக தான் போகும். ஸோ இது வந்து ஒரு செம்மையான அப்டேட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெஃபி கேரக்டர் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பவர் வந்து வேறு எந்த கேரக்டருக்கும் வந்து இந்த கேரக்டரோட பவர் வந்து யூஸ் பண்ண முடியாது. இது கூடவே பார்த்திங்கன்னா கெல்லி, அதாவது கெல்லியோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்து வரப்போகுது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே ஸ்பீடாக ரன் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த வெர்ஷனும் வரப்போகுது, கெல்லியோட இன்னொரு வெர்ஷன் வரப்போகுது. ஸோ இதுவும் வந்து செம்மையாக இருக்கும். ஏன்னா வந்து கெல்லியே வந்து நான் ஏற்கனவே இப்போ நான் வச்சுட்டு இருக்க கேரக்டர் பார்த்திங்கன்னா, ஜோசப்பு, கெல்லி அண்டு கரோலின், மூணு தான் ஃபாஸ்டஸ்ட்டு கேரக்டர்ஸ் தான் வச்சுருக்கேன் ஸ்பீடாக வளரணும் அப்படிங்கிறக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கெல்லியோட அப்டேட்டட் வெர்ஷன் வந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும் கைஸ். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செகண்ட் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய பேர் நிறையா சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க. ஸோ எல்லாத்துக்குமே நன்றி. நீங்களும் போய் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இது என்னடா துணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா துணி இது, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து அடுத்த கோல்டு ராயலில் வரப்போகிற ட்ரெஸ்ஸு. ஸோ குயின் ட்ரெஸ்ஸு இது வந்து கோல்டு ராயலில் வரப்போகுது. இது வரைக்கும் ஃபீமேல் கேரக்டருக்கு வந்து கோல்டு ராயலில் ஒரு நல்ல ட்ரெஸ் வந்ததே இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ட்ரெஸ் வருதுங்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இந்த ட்ரெஸ் வரப்போகுது கைஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ராயலில் இப்போது 3 நாளில் வரப்போகுது இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட்டுக்கு அடுத்த நாள் வந்து இந்த கோல்டு ராயல் ட்ரெஸ்ஸும் வந்துடும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம சீனாக இருக்குது. அண்ட் அடுத்து வந்து புதுசாக ஒரு மோடு வரப்போகுது. என்ன மோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாம் ஸ்குவாட் மோடு வரப்போகுது. ஸோ இந்த மோடு வந்து செம்மையாக இருக்கும் கை சீரீஸ் ஆளுமே. நான் ஏற்கனவே வந்து நான் இது ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அட்வான்ஸ் ஓவில் நான் விளாண்ட வீடியோ போட்டிருந்தேன், அதோட தம்னெயில் தான் அது. இந்த வீடியோவில் நிறையா தம்னெயில் போட்டிருப்பேன், எல்லாமே நம்ம போட்ட தம்னெயில் தான், வேறு எவன்ட்டு வந்து சுட்டெல்லாம் போடல. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம போட்ட தம்னெயில் தான். பாண்டுகில் வருவோம் அந்த மேட்ச்சில், செம்மையாக இருந்துச்சு அந்த மேட்ச். அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்கும், தாறுமாறாக இருக்கும் இந்த கேமோடு. ஸோ இந்த கேமோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூடிய விரைவில் வரப்போகுது. அப்டேட்டுக்கு அடுத்து வந்து இந்த கேமோடு வரப்போகுது. கூடவே வந்து மொத்தம் 3 மோடு வரப்போகுது. அண்ட் இன்னொன்று முக்கியமான மோடு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ட்ரைனிங் மோட் அப்படின்னு ஒன்று வரப்போகுது. ஸோ ட்ரைனிங் மோட் வந்துருச்சுன்னா செம்மையாக இருக்கும் கைஸ். சீரியஸாலுமே, ஏன்னா நீங்கள் வந்து நிறையா டார்கெட்ஸு, உங்களோட ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும் இந்த ட்ரைனிங் மோடு. இந்த மோடு இப்போது கண்டிப்பாக வரப்போகுது. நாளானிக்கு அப்டேட்டில் வந்து கன்ஃபார்மாக இந்த மோடு வரப்போகுது. இந்த பாம் ஸ்குவாட் மோடெல்லாம் வந்து வீக்கெண்டில் தான் வரும். இந்த மோட் கன்ஃபார்மாக நாளைக்கே வந்துடும். அதாவது அந்த அப்டேட் முடிஞ்சோடனே ட்ரைனிங் மோட் புதுசாக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்டது இருக்குது. அதாவது என்னது, கிளாசிக் மேட்சை தூக்க போகிறேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எவ்வளோ அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, அவங்க நியூஸில் போட்டிருந்தாங்க. அப்புறம் முக்கியமான ஒன்று என்னென்னா, கலஹாரியோட ஃபுல் மேப் வரப்போகுது. ஸோ கலஹாரி பேட்ச் தான் இந்த அப்டேட் பேரே வந்து கலஹாரி பேட்ச் தான். இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் கலஹாரியோட ஃபுல் மேப்லேயும் நீங்கள் விளாட்லாம். இது வந்து ரேங்க்டு மேட்ச்லேயே ஆட் பண்ணுவாங்க கலஹாரியை. கலஹாரி நான் விளாண்டு பார்த்தேன், ஏற்கனவே ஃபுல் மேப்பே விளாண்டு பார்த்தேன். ரொம்பவே கஷ்டம், கிட்டத்தட்ட பப்ஜி மேப் மாதிரி இருக்குது. எப்படின்னா ஒரு
இப்போ நம்ம நார்மல் மேப்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியாவில் ஒரு 10 வீடு 20 வீடு தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா 50 வீடு 100 வீடு இருக்குது, ஃபுல் ஹைட் பிளேசஸாக இருக்குது. ஸோ கலஹாரியோட ஹைட் பிளேஸ் எடுத்து போட்டாவே கிட்டத்தட்ட ஒரு 100 வீடியோ போடலாம் மட்டும் இருக்குது, அந்தளவு ஹைட் பிளேசஸ் இருக்குது கலஹாரியில். அதுக்கடுத்து என்ன மோட் வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன் கிங் மோட் அப்படின்னு ஒரு வரப்போகுது. ஸோ இதை பற்றியும் நம்ம வந்து ஏற்கனவே கேம் பிளே எடுத்து போட்டிருந்தோம் கன் கிங் மோடு. ஸோ கன் கிங் மோடும் வந்து செம்மையாக இருந்துச்சு கைஸ், எனக்கு ரொம்பவே பிடிச்ச மோடு இதுதான். மொத்தம் 16 கன் இருக்கும், யார் வந்து ஃபஸ்ட்டு எல்லா கன்னையும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, எல்லா கண்ணுக்கும் அப்கிரேட் பண்ணுறாங்கிறது தான் இந்த மோடோட டீட்டெயில்ஸு. ஸோ இதோட வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம், வேறு லெவலில் இருந்துச்சு இது சீரீஸாலுமே. ஒரு எனக்கு ரொம்பவே ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பிடிச்ச மோடுனா இதுதான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு அந்த ரேம்பேஜ் மோடு பிடிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச மோடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோடு தான் நான் சொல்லுவேன். ஸோ புதுசாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட் வரப்போது, இந்த எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னு என்னால் இன்னுமே கண்டுபிடிக்க முடியல. இன்ஹேலர் அப்படின்னு ஒரு எக்யூப்மெண்ட் வரப்போகுது. ஸோ இது எதுக்காகன்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து ரேங்க்டு மேட்ச்சில் வந்து அந்த க்ரீன் கலரில் ஒரு உள்ள அந்த டேமேஜ் மாதிரி, ரெட் கலரில் ஒரு டேமேஜ் வரும், க்ரீன் கலரில் ஒரு டேமேஜ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த இன்ஹேலர் வந்திருக்குங்கிறது என்னோட கேஸ். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரில இந்த இன்ஹேலர் எதுக்கு அப்படின்ட்டு. ஸோ இது கன்ஃபார்மாக வரப்போகுது கைஸ் அடுத்த அப்டேட்டில். இந்த அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதி பிப்ரவரி காலையில் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் உங்களால் கேம் விளையாட முடியாது, அந்த டைமில் அப்டேட்ஸ் எல்லாம் வரும். இது மட்டும் இல்லாமல் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வரப்போகுது கண்ணுக்கு. ஸோ முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூஎம்க்கு வந்து ஏதோ ஸ்கோப் வந்து ஏதோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஎஸ்எஸ்க்கு அப்டேட் வரப்போகுது, M14 அப்புறம் இன்னொரு கன் இருக்குமே கார்98, இந்த மாதிரி ஏகப்பட்ட கன்ஸ்க்கு நிறைய அப்டேட்ஸ் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே வந்து கூடிய விரைவில் வரப்போகுது. முக்கியமாக ஏடபிள்யூஎம்க்கு வந்து ஒரு அப்டேட் வருதுங்கிறது ஒரு சம ப்ளஸ், ஏன்னா ஏடபிள்யூஎம் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, பட் இந்த கார்க் 98 M14 யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸ்கோப்லேயே வந்து புதுசாக இது ஒரு ஸ்கோப் வருது ஏடபிள்யூஎம்க்காக. ஸோ இது செமையாக இருக்கும்னு நினைக்கிறேன், சீரிஸ் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ஏடபிள்யூஎம்க்கு வந்து மேபி ஸ்கோப் இல்லாமல் இருக்கும், இந்த ஸ்கோப் போட்டால் தான் வந்து ஜூம் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. இது மட்டும் இல்லாமல் MP40க்கு 4 புதிய கன் ஸ்கின்கள் வரப்போகுது. ஸோ இது எல்லாமே லெஜெண்டரி கன் ஸ்கின், மேபி இது வந்து ஒரு இன்குபேட்டரில் வரலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் வச்சு இந்த மாதிரி கொடுப்பாங்க. கண்டிப்பாக இது வந்து ஒரு செம்மையான அப்டேட் கைஸ் சீரீஸாலுமே. இந்த மாதிரி ஒரு அப்டேட்டுக்காக தான் எல்லோரும் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிருக்கோம், அந்தளவுக்கு ஒரு அப்டேட்டை. MP40 வந்து இப்போ வந்து MP40யோட பவர் குறைஞ்சிருச்சு, அந்த டபுள் புல்லட் ஷார்ட் கன் வந்ததுலேருந்து இந்த MP40யோட பவர் வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு. ஸோ இந்த பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவே வந்து MP40 அடுத்த அப்டேட்டுக்கு அப்புறம் செம்மையாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் என்ன பண்ணுறானுங்கன்ட்டு. புதுசாக வந்து ஒரு பெட்டு வேறு வரப்போகுது கைஸ். ஸோ இந்த பெட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது ஒரு ஆர்டிஃபிஷியல் பெட்டு மாதிரி தான் இருக்குது. இது வந்து நேச்சுரலாக இப்போ இவ்வளோ நாள் பார்த்திங்கன்னா உல்ஃபு பாண்டா கிட்டி அப்புறம் டாக் அந்த மாதிரி தான் விட்டுருந்தாங்க. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் பெட் மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கானுங்க. இது வந்து நம்மளோட வெஸ்ட்டு வந்து ஏதாச்சும் டியூரபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பெட்டு வந்து கூடிய வரையில் வரப்போகுது இந்த அப்டேட்டுக்கு அப்புறம், வேறு லெவலில் இருக்குது. இந்த பெட்டு பார்க்குறக்கே செம்ம க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வரைக்கும் அந்த பெட்டில் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பெட் ரெண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அந்த பேந்தரு, இன்னொன்று வந்து பாண்டா. இந்த ரெண்டும் தான் செம்ம பவர். பட் அதுக்கப்புறம் வந்தது எல்லாமே லைட்டாக மொக்கையாக தான் இருந்துச்சு. பட் இந்த பெட்டாச்சும் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு இன்குபேட்டர் வரப்போகுது March 1st. இந்த இன்குபேட்டர் வந்து ஒரு ஸ்கல், ஃபுல்லாக ஸ்கல் ரிலேட்டடாக இருக்கும். இதை பற்றி ஒரு வீடியோ செம்மையாக போட்டிருக்கோம், ஃபுல் டீட்டெயில்ஸும் போட்டிருக்கோம் அந்த வீடியோவில், என்னென்ன எக்யூப்மெண்ட் என்னென்ன வரப்போகுதுன்ட்டு. ஸோ இதோட சும்மா ஸ்னீக் பீக் மாதிரி இது பார்த்திங்கன்னா மேல் ட்ரெஸ்ஸு எல்லாமே மண்டையோடு மண்டையோட இருக்குது. கன் ஸ்கின் கொடுக்குறானுங்க, அதுலேயும் மண்டையோடு இருக்குது, பேக்லேயும் மண்டையோடு இருக்குது, லூட் பாக்ஸ்லேயும் மண்டையோடு இருக்குது, ஸ்கேட் போர்ட்லேயும் மண்டையோடு இருக்குது, ட்ரெஸ்லேயும் மண்டையோடு இருக்குது. ஃபுல்லாக ஃபுல்லாக ஸ்கல்லு ரிலேட்டடாகவே பண்ணியிருக்கானுங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஃபீமேல் ட்ரெஸ்ஸு. ஸோ ஃபீமேல் ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஃபீமேல் ட்ரெஸ் பார்த்த மாதிரி இருக்குது. ஏன்னா ஃபீமேல் ட்ரெஸ்க்கு வந்து இது வரைக்கும் அதிகமாக மாஸ்க்லாம் கொடுத்ததே இல்லை, இப்போ தான் கொடுக்குறானுங்கன்னு நினைக்கிறேன். ஃபீமேல் ட்ரெஸ்க்கு மாஸ்க்கு முதல்ல கொடுத்துட்டு இருந்தானுங்க ஃபஸ்ட் அலைட் பாஸ்லாம், ரொம்ப நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் ஃபீமேலுக்கு வந்து மாஸ்க் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இனிமேல் இந்த மாஸ்க்கை போட்டு விளாட வேண்டியதான். ஸ்டெஃபி கேரக்டர் வச்சு விளாண்டு பார்க்கலாம். ஒரு டீமுக்கு பார்த்திங்கன்னா ஒருத்தன் ஏலாக், ஒரு ஸ்டெஃபி, அப்புறம் வந்து ஒரு அந்த என்னது ஒக்காண்டா உல்ஃப் மாதிரி ஒருத்தர் வருவான், இப்படி ஒரு குரங்கு மாதிரி ஒருத்தர் வருவான், அவன் இந்த மாதிரிலாம் வச்சு விளாண்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் வந்து முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட லாபி வந்து மாற்ற போகிறாங்க. லாபி வந்து இது வரைக்கும் டிஜே லாபி மாதிரி இருந்துச்சு இல்லை, இப்போ அந்த டிஜே அடித்து உடச்சிட்டு எல்லாமே டேமேஜ் ஆன மாதிரி ஒரு ஸ்கல் ரிலேட்டடாக கொண்டு வர போகிறாங்க இந்த இது. ஸோ வேறு லெவலில் இருக்க போது கேஸ் இந்த அப்டேட் எல்லாமே. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக அப்டேட்ஸை பற்றி சொன்னாவே எனக்கு ஒரு 20-25 நிமிஷம் ஆகும், ஏகப்பட்ட அப்டேட்ஸ் வரப்போகுது கைஸ். முடிஞ்சளவு நான் எல்லாத்தையுமே இன்னும் ஒரு வீடியோக்கு இது மேக் பண்ணி போடுறேன் இதில் மிஸ் பண்ண அப்டேட்ஸ்லாம். ஸோ இந்த அப்டேட்ஸ் எல்லாமே கன்ஃபார்மாக வரப்போகுது, எல்லாமே வேறு லெவல் அப்டேட்ஸ் கைஸ். ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து முடிஞ்சளவு உங்கள் சப்போர்ட் வந்து தக் கேமிங்க்கு கொடுங்க, ஏன்னா வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து இன்னும் ஃப்ரீ ஃபயர்
மேலே ஆல்ரெடி வந்து ஒரு லவ் இருக்குது. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்னால இன்னும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து ரொம்ப பிடிக்கும். அவங்க அதுக்காக இன்னும் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணி நல்ல வீடியோஸ்லாம் மேக் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து தக்கேமிங் வந்து வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளோட செகண்ட் சேனலோட லிங்க் அண்ட் கிரிக்கெட் சேனலோட லிங்க் ரெண்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மொத்தம் மூணு சேனலோட லிங்க் இருக்கும், தக்கேமிங் அவர் செகண்ட் சேனல் அண்ட் கிரிக்கெட் சேனல் மூணு இருக்கும். ஸோ மூணில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். கண்டிப்பாக இந்த மாதிரி நாங்கள் உங்களுக்காக நிறைய வீடியோ பண்ணிக்கிட்டே இருப்போம், இது எப்பவுமே முடியாது. ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் பார்த்தவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் தான் கண்டிப்பாக இதேமாதிரி நல்ல வீடியோட சந்திக்கிறோம். ஆண்டில் நினைச்சு ஸ்டடபோவே சி ஃப்ரம் டீம் தமிழ் கே பிரதர்ஹுட். எவ்ரி ஒன் டேக் கேர், பீஸ்.